ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இந்த டூ செட் ஆஃப் ஸ்மால் க்ளீனிங் ப்ரஷஸ் ரிவ்யூ தான் அதை பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து கம்பேரிசன் வீடியோ மாதிரி இல்லாமல் இந்த ஒவ்வொரு ப்ரெஷ்ஷும் அதனுடைய தன்மையில் எந்தளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது தான் வந்து கவர் பண்ணியிருக்கோம் வீட்டில் மூளை முடுக்கெல்லாம் கை போகாத இடத்துல எக்ஸாம்பிள் வந்து நம்ம வாஷ் மிஷினோட டேப்போட பேக் சைடெலாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும் அதுக்கெலாம் இந்த ஸ்மால் க்ளீனிங் ப்ரஷஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு தான் வந்து வாங்கிருந்தோம் வேறு எது எதுக்கெலாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது வீடியோவில் டீட்டெயிலாக வந்து கவர் பண்ணியிருக்கோம் எந்தளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஒயர் ப்ரஷ் ஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா மீஷோலேருந்து வாங்கியிருந்தோம் ப்ரைஸும் ரொம்பவே கம்மியாக இருந்தது அந்த செட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருந்து வாங்கியிருந்தோம் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது என்ன அப்படின்றது பின்னாடி வந்து பார்க்கலாம் இந்த ப்ரஷ் ஒயரோட மெட்டீரியல் வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ப்ராஸு குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குது அடுத்தது வந்து மெட்டலு இதனுடைய குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது ரஃபாக இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நைலானு குவாலிட்டின்னு வந்து பார்க்கும்போது ஃப்ளெக்ஸிபிளாக இருந்தாலும் நல்லா தான் இருக்குன்னே வந்து சொல்லலாம் அதனால் குவாலிட்டி வைஸ் வந்து எதுவும் காம்ப்ரமைஸ் பண்ணலை இது வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் வந்து பிளாஸ்டிக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பெட் ப்ரஷ்ஷு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நம்ம டூத் ப்ரெஷ்ஷை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கணும்னு சொல்லலாம் அந்த ஒயர் ப்ரஷ் இப்போ நம்ம யூஸ் பண்ணி பார்த்தலாம் இந்த ப்ரஷை வச்சு நம்ம மஸ்கிட்டோ டோர்ஸ்லாம் வந்து க்ளீன் பண்ணி செக் பண்ணி பார்த்தோம் ஆனால் அந்தளவுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்னு தான் சொல்லணும் ஓரளவுக்கு வந்து கிளீன் அந்த அந்தளவுக்கு டீப் க்ளீனிங் அளவுக்குலாம் வந்து பண்ண முடியல இந்த ப்ரஷ்ஷை வச்சு ஆனால் இந்த பாட்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து நம்மளால் க்ளீன் பண்ண முடியுது அதனால் இந்த ப்ரெஷ்ஷை வச்சு நம்ம மஸ்கிட்டோ டோர்ஸ் அண்ட் விண்டோஸ்லாம் வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சுன்னா முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் அதுவே இந்த வாஷ் வாஷ்மஷின் பேக் சைடு அந்த டேப்போட பேக் சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கன்வீனியண்ட்டாகவே நம்மளால் வந்து க்ளீன் பண்ண முடியுது ஈஸியாக இருக்குன்னே சொல்லலாம் ஆனால் இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலரான அழுக்கா இருக்குது சின்ன சின்ன கரைங்களை இருக்குது அப்படின்னா இந்த ப்ரெஷ்ஷை வச்சு நம்மளால் வந்து க்ளீன் பண்ண முடியும் இப்போ இந்த கார்னர்ல வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து ரெஸ்டாக இருக்கும் அந்த கரையை வச்சு நம்ம கண்டினியூஸாக வந்து தேய்க்கும் போது வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் ஆகுது அதுவே ரொம்ப நாளாக இருக்கிற கரை இந்த டேப்போட கீழே இருக்கிற கரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போகல இந்த ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ண முடியாது அடுத்து வாஷிங் மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரஷ்ஷை வந்து யூஸ் பண்ணி நம்மளால் வந்து க்ளீன் பண்ண முடியுதா அப்படின்ட்டு வந்து செக் பண்ணி பார்த்தோம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் வாஷிங் மிஷினில் இது மாதிரி சின்ன சின்ன ஸ்பேஸாக தான் வந்து இருக்கும் அதில் நம்ம கையை வச்சோ இல்லை கிளாத்தை வச்சோ தொடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சிரமமாக தான் இருக்கும் அதுவே இந்த ப்ரெஷ்ஷை வச்சு போது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு தான் வந்து சொல்லணும் ஆனால் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம கையில் வச்சு துடைக்கிற அளவுக்கு கிளாத்தை வச்சு துடைக்கிற அளவுக்கு க்ளீனாக வந்துலாம் ஆகாது ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி நைன்ட்டி பர்சென்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுவது இந்த ப்ரெஷ்ஷை வச்சு பண்ண முடியுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரஷை வந்து வச்சு தான் க்ளீன் பண்ணுறோம் அந்த குச்சி குச்சா வந்து நீட்டிக்கிச்சி அது வந்து ஒரு டிராபேக் தான் அதனால் லாங் யூசேஜுக்கு வந்து எந்த அளவுக்கு வரும் அப்படின்றது ஒரு கொஷின் மார்க் தான் இந்த பேர்னர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெகுலராக வந்து க்ளீன் பண்ணுவீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவே ரொம்பவே வந்து ரெஸ்டான இது மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த ப்ரெஷ்ஷை வந்து சூட் ஆகாது சப்போஸ் எங்கள் ஸ்டவ் மாதிரியே உங்கள் ஸ்டவ்வும் இது மாதிரி வந்து அழுக்காக ரெஸ்டாக இருக்குது அப்படின்னா இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த க்ளீனிங் ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவு எஃபிஷியண்டாக இருக்காது அதுவே இந்த ப்ராஸ் அண்ட் மெட்டல் டைப் ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னே வந்து சொல்லலாம் ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரஃப்பாகவே இருக்காது அந்த ப்ரெஷ்ஷஸ் அதனால் வந்து நல்லா அழுத்தி வந்து தேய்க்க முடியுது ஈஸியாக இருக்குன்னுலாம் வந்து சொல்ல முடியாது ஏன்னா நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஹவரை வந்து தேய்ச்சி தான் வந்து சூப்பராகவே வந்து எடுத்துன்னு வந்தோம் அவுட்புட் எப்படி இருக்குதுன்னு வந்து கடைசியாக வந்து காட்டுறேன் பாருங்கள் அதனால் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி தேய்ச்சோம் அப்படின்னா வந்து போய்டும் இந்த ரைட் சைடு பேர்னர் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் பேர்னரை விட பயங்கரமாகவே வந்து ரஷ்டாக இருந்தது செம்ம ஸ்ட்ராங்காகவே இருந்தது தேய்க்க தேக்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிரமமாக இருந்ததுன்னு தான் சொல்லணும் லெஃப்ட் சைட் பர்னர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே வந்து நாங்கள் தேய்ச்சி க்ளீன் பண்ணிட்டோம் இந்த ரைட் சைட் பர்னர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எட்ஜஸ் அந்த பேர்னரோட பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிக்கிட்டு இருந்தது போகவே இல்லை இந்த ப்ரெஷ்ஷோட அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே அழுக்கு இருந்தது அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருந்ததுன்னே வந்து சொல்லலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டவோட ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சிந்தி சிந்தி நிறைய டஸ்ட்டு இருந்தது மண்ணு மாதிரி அடைச்சிக்கிட்டு அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரெஷ்ஷை வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனே வந்து சொல்லலாம் இந்த ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடும் சென்டராக இருக்கிற பேர்னர்லேயும் சூப்பராகவே அவுட் புட் வந்துச்சு ஆனால் ரைட் சைடில் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த பேர்னரோட பக்கத்தில் வந்து ரெஸ்ட் ஆனதை எங்களால் இந்த ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ண முடியல இதை விட ஹெவியாக ஏதாவது வச்சு க்ளீன் பண்ணால் போகுமோ அப்படின்னு ட்ரை பண்ணும்போது தான் இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு ட்ரை பண்ணோம் சூப்பராகவே வந்து ரிமூவ் ஆயிடுச்சு அப்போ இந்த ப்ரஷ்ஷை வச்சு ஒரு நைன்ட்டி பெர்சன்டேஜும் இந்த ஸ்க்ரூ ட்ரைவரோட சப்போர்ட்டு டென் பர்சன்டேஜும் வச்சு இப்படி இருந்த ஸ்டவ் வந்து பார்த்திங்கனா இது மாதிரி வந்து சூப்பராக பளிச்சுன்னு வந்து மாற்றிட்டோம் அதனால் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக தான் சொல்லணும் இந்த ரொம்பவே ரெஸ்டாக ஸ்டவ்வை கிளீன் பண்ணதுனால ஃபஸ்ட் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து இந்த ப்ரெஷ் வந்து இந்த அளவுக்கு வந்து தேஞ்சிடுச்சு அதே போல் இந்த க்ளீனிங் பிரஷ்ஷு மெட்டல் அண்ட் பிராஸ் ஒயர் பிரஷ்ஷை வந்து யூஸ் பண்ணி இந்த வாஷ் வாஷ்பேஷன் டேப் வந்து கிளீன் பண்ணோம் அந்த அளவுக்கு வந்து கன்வீனியன்ட்டாக இல்லை கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது அதுவே பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா கை போக முடியாத இடத்துல பெரிய ப்ரெஷ்லாம் வச்சு க்ளீன் பண்ண முடியாது இந்த ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கன்வீனியன்ட்டாக இருந்ததுன்னு சொல்லலாம் அதே போல் இந்த விடாப்படியான கரெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா இந்த வாஷ் மெஷினில் இதையும் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ப்ரெஷ்ஷை தான் வந்து யூஸ் பண்ணும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லலாம் ஆனால் அழுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டெலாம் வந்து போகல அந்தளவுக்கு வந்து அழுக்காக இருந்தது அந்த வாஷ் மெஷினில் இருந்தாலும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லலாம் ஓவராலாக இந்த மீஷோல இருந்து வாங்கினா இந்த ஒயர் ப்ரெஷ்ஷை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒர்த்துன்னு வந்து சொல்லலாம் ஆனால் இருந்து வாங்கின அந்த ஒயர் ப்ரஷ் செட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட்லாம் இல்லை ஒரு ஆவரேஜான ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு தான் தருது இந்த ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸ்ன்னு வந்து பார்க்கும்போது மீஷோலேருந்து வாங்கின இந்த ஒயர் ப்ரெஷ்ஷு செட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ஒனுக்கு வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம் அதுவே அமேசான்லேருந்து வாங்கின இந்த ஒயர் ப்ரெஷ்ஷர் செட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ நைன்டி நைனுக்கு வந்து வாங்கியிருந்தோம் இந்த ஆவரேஜான ப்ராடக்ட்டுக்கு இந்த ப்ரைஸ் ரொம்பவே அதிகம் அப்படின்ற ஒரு ஃபீலை தான் வந்து தருது இந்த ரெண்டு ப்ராடக்ட்ஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் வேணுன்னா வந்து செக் பண்ணி பாருங்கள் மார்க்கெட்டில் ஹூமன் கிச்சன் ரிலேட்டடாக இந்த ப்ராடக்ட் இருக்குது அந்த ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் ஒர்த்தாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்